மாவட்ட அளவில் விளையாட்டுப் போட்டிகளில் முதல் நிலை, இரண்டாவது நிலை, மூன்றாவது நிலை பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்றும் 5 பிரிவை சார்ந்த அத்தனை பேருக்கும் இன்றைக்கு விளையாட்டுப் போட்டிகளை கடந்த ஒரு மாத காலம் நடத்தி ஏறத்தாழ 2000 பேருக்கு பக்கமாக பரிசுத் தொகைகளை வழங்கியும் அவர்களுக்கு பதக்கங்கள் அதற்கான சான்றிதழ்கள் வழங்குகின்ற இந்த விழாவில் கலந்து கொள்வதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்களும் இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து விளையாட்டுத்துறையிலே சிறந்த வீரர்களுக்கெல்லாம் அரசு வேலை வாய்ப்பிலும் 3% இடஒதுக்கீடு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கின்ற வகையில் ஊக்கத்தொகையாக கடந்த ஆண்டு 1000, இந்த வருஷம் 3000. இதெல்லாம் வந்து இதுவரைக்கும் நம்முடைய தமிழகத்தினுடைய வரலாற்றிலே கிடையாது. அது மட்டுமல்லாமல் மாநில அளவிலே, மாவட்ட அளவிலே, இந்திய அளவிலே விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய ஒலிம்பிக்லேயும் ஆசிய தடகள போட்டிகளிலும் ஆசிய போட்டிகளிலும் தங்கப்பதக்கங்களை தமிழகம் வெல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு எப்படி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழகம் இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக இருக்கிறதோ அதே போல் விளையாட்டுத்துறையிலும் முதல் மாநிலமாக இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய நாட்டினுடைய பெருமையை பறைசாற்றுகின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழகம். அதன் முதல்வர் தளபதியார், நம்முடைய துறையினுடைய அமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அதீத முயற்சி எடுத்து பல போட்டிகளை நடத்த இருக்கிறார்கள். அதில் முதல் போட்டியாக ஏற்கனவே நம்ம அகில இந்தியில் அகில உலக அளவில் நம்ம வந்து செஸ் ஒலிம்பியாட் நடத்தினோம். அதே மாதிரி உலக அளவில் போட்டிகளை நடத்தக்கூடிய மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கி இருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்களும் நம்முடைய விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் அவர்களும். எனவே இன்றைக்கு விளையாட்டுத்துறைக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய முக்கியமான அங்கமாக தமிழகம் முன்னோடி மாநிலமாக இருக்கிறது. எந்த இதுவும் கிடையாது, உங்களுக்கு தெரியாதுல்ல. எது வந்தாலும் நம்ம வந்து இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். ஆக ஆட்சி அதிகாரம் என்பது நன்மை செய்வதற்காகத்தான், யாரையும் வேண்டுமென்றே பழி எடுப்பதற்காக அல்ல. ஆக மனிதாபிமானத்தோடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களில் எல்லாத்துக்குமே இருக்கும், மந்திரியாக இருந்தாலும் சாதாரண குடிமகனாக தான் இருக்கு. அவையெல்லாம் மீறப்படுவதை நிச்சயம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு வழியை காட்டியிருக்கிறார்கள். இந்தியாவிலே ஜனநாயகத்தை காக்கின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதன் தலைவர் இன்றைக்கு தளபதியார் அவர்கள், தலைவர் கலைஞர் வழியிலே ஜனநாயகத்தை காப்பதற்காக கழகமும் அதனோடு தோழமையாக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளும் என்றென்றும் நம்முடைய அடிப்படை உரிமையை நாம் விட்டுத்தர மாட்டோம், ஜனநாயகத்தினுடைய உரிமையை பாதுகாப்போம்.